வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே, தொடர்ந்து உங்கள் அன்பின் ஆதரவை கொடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்க போகிறதில்ல. அது வந்து பல நாளாக நடந்துக்கிற விவாதம், அது ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உண்மையாக நம்மளுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தி அப்படின்னாக்கா, நம்ம எல்லாத்தையும் கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டா என்ன காரணம்? நமக்கு அந்தளவுக்கு அவசியம் தேவைப்படுது. கோயிலுக்கே போகிறோம், சாமியை கும்பிட்றோம், போகிறோமா சாமியை கும்பிட்றோமா என்னென்னா, சரி கோயிலுக்கு ரொம்ப தூரம் போகிற வைக்கிறோம், மன அமைதி இருந்தால் போதும், ஆரோக்கியம் இருந்தால் போதும் நினைக்கிறோமா? கிடையாது. அங்கேயும் போய்கிட்டு சாமிக்கிட்ட என்ன சாமி, நானும் ஒன்று காலம்பெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், நினச்சது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குற எழுத்து வீட்டுக்காரங்க எல்லா கோயிலும் நல்லா இருக்கு, நான் மாத்திரம் ஏன் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு சாமிகிட்ட வேண்டாம். சாமிக்கே குழப்பமாக இருக்கு, என்ன தாண்டா கொடுக்குறதும் எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு சாமிக்கே குழப்பமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சாரா இருக்காங்க, சாமிகிட்ட போய்ட்டு நம்ம ஏன் வேண்டுறோம், அதை நம்மளே உழைச்சி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு ஒரு சாரா அதை இருக்கிறாங்க. அவங்க பார்த்தி அப்படின்னாக்க, சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி உள்ள ஆளுகளை வந்து இரண்டாம் கட்ட நிலைமை, சாமியை கும்பிட்றதா கும்பிட வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் வந்து இவர்களுக்கு வந்து திருப்தி இருக்காது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இடையில கொடுக்கல அப்படின்னாக்க என்ன சாமி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதெல்லாம் கடவுள் நம்பிக்கையா அப்படின்னாக்க கேள்விக்குரியதான், தெரிஞ்சவதையும் சொல்லணும். பார்த்தா உலகத்தில் நிறையா பேர் இந்த மாதிரி உருவாகிட்டாரு, அது நீ சாமியை கும்பிடாமே இருந்துடலாமே. கௌரவத்துக்காண்டி போகிறது வைக்கிறது, ஒரு ஆடம்பரத்துக்காண்டி கும்பிட்றது வைக்கிறது, நாலு பேர் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறோம். அது மாதிரி கடவுள் வந்தால் ஒரு கடவுளில் விடுறதில்ல, எல்லா கடவுளையும் விழுந்து 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 கும்பிட்றது, இந்த சாமிகிட்ட உள்ளது அந்த சாமிகிட்ட வேண்டது, அந்த சாமிகிட்ட உள்ளது இந்த சாமிகிட்ட வேண்டது அப்படின்னா கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. நம்ம நினச்சது நடக்கும், நினச்சது எல்லாம் கிடைக்கும். அது யார் கொடுத்தாலும் ஓகே, எனக்கு அவங்க கடவுள். இன்றைக்கி நீ ஏன் கொடுக்குறியா, நீ தான் கடவுள். உன் காலில் விழுகிறது வைக்கிறது, சாமின்னு உனக்கு பேர் வைக்கிறது, போட்டா அவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இன்றைக்கி பல சாமிகள் உருவாகிறதுக்கான இந்த மாதிரி பொதுசனங்கள் தான். ஒரு கதைக்கே வரும், அதாவது பார்த்தி அப்படின்னாக்க, ஒரு திருடன் நைட் டைம் ஒரு 7 மணி இருக்கும், பொழுது விழுந்துருச்சு, கொஞ்சம் இருட்டாயிருச்சு, என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பையில் பணத்தை திருடிக்கிட்டு ஓடியாந்திருக்கேன், போலீஸ் விரட்டிட்டு வந்துருந்துருக்கு, ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கேன், ஒரு ஆலமரம் வந்திருக்கு, சுற்றி இடம் சும்மா கிடந்திருக்கு, சரி இங்கே புதைச்சி வைப்போம், நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு குழியை தோண்டி அந்த பையை உள்ளே வச்சுட்டு அதுமாரி ஒரு கல்லை நட்டுட்டு போயிட்டேன். உடனே வந்துட்டேன் அப்படின்னா போலீஸ் பிடிச்சிடும், ஒரு வாரம் அமைதி ஆகட்டும் ஊர், அப்புறம் வந்து எடுத்துக்கலான்ட்டு போயிட்டேன். அவன் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கேன், அதே பாதையில் வந்திருக்கேன், திருடிட்டு போலீஸ் விரட்டிக்கிட்டு வந்திருக்கு, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், அங்கே சுற்றி பார்த்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தா ஒரு இடம் வந்திருக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில், அதே மாதிரி அவன் குழியை தோண்டி பதிச்சுட்டு இன்னொரு கல் ஒன்று கடந்திருக்கு. ஒன்று இப்படி ஒரு 4-5 தடைக்கு வரிசையாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண மற்ற தடைங்கள்லாம் பார்த்தி அப்படின்னா, அடுத்த நாளே வந்து அந்த இடத்த பார்க்க வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ரெடியாக இருந்து அலர்ட் ஆகி 4 பேரையும் பிடிச்சிருச்சு. ஆனால் அவங்க பணம் வச்சிருந்த இடத்த, பொருள் வச்சிருந்த இடத்த சொல்லலை. இவன் இந்த தடை மட்டும் முதல் இது கல் ஊண்டி வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு போனேன் பாருங்க, அந்த தடையை மாத்திரம் ஒரு வாரம் என்ன வந்திருக்கேன், அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி சுற்றி முற்றி வந்திருக்கேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. வந்து பார்த்தா அவனுக்கு ஒரே ஷாக்கு, வரிசையாக கல் இருந்திருக்கு, எந்த கல் எந்த மரம் தெரியல, ஏன்னா அதே மாதிரி ஆலமரம் அங்கே அங்கங்கே இருந்திருக்கு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னு தெரியலையே எந்த கல் எடுக்கிறது அப்படின்னு. சரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம், இருக்கிறது 5 கல் தானே இருக்குது, ஒவ்வொரு கல்லாக எடுப்போம், ஏதாச்சும் ஒரு கல்லில் தான் நம்ம பணம் இருக்க போதும் அப்படின்ட்டு முதல் கல் எடுத்திருக்கேன். எடுத்து தோண்டி பார்த்தாக்கா அதில் வந்து காசு இருந்திருக்கு, ஆனால் அது அவன் பணம் இல்லை, வேற ஆளுக்கு பணம் தெரிஞ்சிருக்காக, யாரும் நம்மளை மாதிரி எவனோ ஒருத்தன் புதைச்சி வச்சுட்டு போயிட்டான் போடணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூருக்காரர் பஸ் சேர்றதுக்கு அந்த மரம் பக்கத்தில் நின்று இருந்திருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட காசு ஆட்டையை போட்டு போயிட்டார், இப்போ அதை வேண்டிக்கு இருந்திருக்காரு, காசு கிடைச்சா நல்லா இருக்கு நாங்கள் சுற்றி முற்றி வேண்டிக்கு இருந்திருக்கும் போது ஒரு ஆலமரம் பக்கத்தில் ஒரு கல் ஒன்று இருந்திருக்கு, அந்த கல்லை பார்த்து பார்த்துருக்காரு. அது சாமியாக இருக்கும் போல இந்த சாமி மாத்திரம் நம்ம காசை கொண்டு வந்து கொடுத்துருச்சுன்னா சாமிக்கு ஏதாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு நேர்த்திக்கு இருந்திருக்காரு. அந்த சாமிக்கு கல்லை பார்க்கும்போது சாமி மாதிரி தெரிஞ்சிருக்கு, நேர்த்திக்கு அந்த இடத்துல நின்றுருக்காரு. திருடன் ஒவ்வொரு இதாக எடுத்துகிட்டே வந்திருக்கேன், 2வது கல் ஃபஸ்ட்டு கல், 2வது கல், 3வது கல் எடுக்கும்போது கரெக்டாக அவன் பணம் வந்துருச்சு, அவன் புதைச்சி வச்சான் பாருங்க அந்த பணம். 4வது கல்ல எடுத்திருக்கேன், 5வது கல் எடுக்க போகும்போது பார்த்தா இவர் சும்மா அப்படி எதர்ச்சி அப்படி திரும்பி பார்த்துருக்காரு, பார்த்துட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட ஆட்டையை போட்டது இந்த திருட்டு பயதை, உடனே டக்குனு கைகளும் பிடிச்சி ஊரெல்லாம் கூப்பிட்டார், கூப்பிட்டு எல்லாம் வந்தவன் எங்கள் காசு ஆட்டையை போட்டுட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட உள்ள பை கரெக்டாகவே வந்து அந்த இதில் 3வது கல்ல வந்து எடுத்து வச்சுருந்துருக்கேன்ல, அந்த கல்லில் உள்ள பணம் கரெக்டாக இவர் பணம் எடுத்து கொடுத்துட்டா, கொடுத்துட்டு அந்த திருட்டு பையில்
போலீஸ் ஸ்டாப் பிடிச்சிட்டாரு. இப்போ கடைசி கல்லில் மாத்திரம் காசும் இருக்குது, சாமியும் இருக்குது. இப்போ அவர் நினச்ச மாதிரியும் வெளியூர் கரவை தானே நினச்ச மாதிரி என்ன வந்தார், சாமிக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்லை ரெடி பண்ணி சாமிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தேங்காய் வளப்பெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு. நினச்ச மாதிரி அந்த கல் சரி பண்ணிருச்சுல, இப்போ அவருக்கு அது கடவுளாகிடுச்சு, அவர் வேணும்னார். இப்போ அதே ஊர் காரங்களுக்கு போகும்போது பார்த்துருக்கேன், என்னையா பண்ணிட்டுருக்க அப்படின்னு, என்னப்பா இது தெரியாத அப்படின்னு, சக்தி வாய்ந்த சாமிப்பா, நான் இந்த மாதிரி நினச்சேன் வச்சேன் என் காசை சொன்னோம் 5-10 நிமிஷத்தில் என் காசை கிடச்சிருச்சு எனக்கு, இத்தனை நாள் இந்த ஊரில் வந்திருக்கோம் இது தெரியாமல் நமக்கு போச்சு அப்படின்ட்டு என்ன வந்தார் சாமி அப்படியே கும்பிட்டுருக்காக வச்சுருக்கா. கடைசி பார்த்தாக்கா அது ஒரு பெரிய சாமியாகவே மாறிடுச்சான். இன்றைக்கி உலகம் அப்படித்தான், அது என்ன ஏது அப்படிங்கிற நமக்கு தேவையில்லை. நமக்கு நினச்சது கிடைக்கணும், நினச்சது நடக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க மக்கள். மற்றபடி கடவுள்ங்கிற தேவையில்லை, கடவுள் வந்து என்ன பண்ண போகிறாரு, ஒன்றும் பண்ண போகிறது. அதனால் இந்த மாதிரி நம்பிக்கைகள் வந்து அதிகமாகினால இன்றைக்கி பக்திங்கிறது மூட நம்பிக்கை ஆகி போச்சு. அதான் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பக்திங்கிறது போலி ஆகி போச்சு. ஒரு சிலர் இருக்கலாம் அவங்க மனசை புண்படுறதுக்காக நான் சொல்லலை, மீதி பாதி பேர் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி சாமி கும்பிடாங்க, எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி இப்போ காலம் மாறி போச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதுதான். என்ன சொல்கிறது, ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல வழியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.